ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து சரி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து முடிவு பண்ணாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், வேலையினால இப்படி ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் இருந்தோன்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து மனசு அந்தளவுக்கு ரிலாக்ஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாலு சுவத்துக்குள்ளே இருக்கிறப்போ வந்து அது மெடிசன் அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு இதாகிறப்போ நம்மளுக்கு என்ன தோணும், இது மாதிரி வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு மனசு வந்து கவலையாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே அம்மா கிட்டே சொல்லிட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் எங்காச்சும் நம்ம வெளியில் போய் ஏதாச்சும் வந்து வேறு ஊருக்கு வெளியே நம்ம சொந்த ஊருக்கு போகுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நம்ம பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது சரியாக வரல, அதனால தான் அவளாவே வந்து இதை வந்து இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களும் வந்து சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம போவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ரூமெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாமே வந்து பணம்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து போகணும். போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்பா சொன்னார், நம்ம வந்து சித்தப்பா வீட்டுக்கு போவோம், அது நல்ல கிராமம் தானே, இங்கே போனால் உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், போயிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் இருந்துட்டு வருவோம், நான் சித்தப்பா கிட்டே பேசுகிறேன், ஊரில் வந்து சித்தப்பாவும் சித்தியும் மட்டும் தானே இருக்கிறாங்க, அதனால் வந்து நான் அவங்கள்ட்ட பேசி பார்க்குறேம்மா அப்படின்னோடனே, என்ன இங்கே கொஞ்சம் வசதியெல்லாம் இருக்காது, ஓட்டு வீடு தான் அப்படின்னோடனே அதுக்கு வந்து நான் தான் சொன்னேன், இது மாதிரி எந்த வீட்டில் இருக்கோங்கிறது இல்லைப்பா, நம்ம மனசு எந்தளவுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்கிறது தான் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் பேசிவிட்டு நாளைக்கு நம்ம கிளம்புவோம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அப்படின்ட்டு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிவி பார்க்குறது இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. நான் இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி வந்து என்ன ஒரு முக்கியமான ரீசன்னா, இது மாதிரி வேலை வந்து நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து போன புதுசில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஆனால் போக போக ஒரு 1 இயரில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக வந்து எனக்கு வந்து நிறைய ஒர்க்கு, அதாவது வந்து நைட்டு 11 12 ஆனாலுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ராஜெக்ட் முடித்து கொடுக்குற நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து மனசளவில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வந்து நான் சொல்லிக்க முடியல, ஏன்னா வீட்லேயும் வந்து நம்ம அப்போக்கி தான் வேலைக்கு போய் 1 இயர் தான் ஆயிருக்குங்கிறதுனால அப்போக்கி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம், அதனால் வந்து அந்த கடன்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அக்காவுக்கு அந்த போட நகைக்கெல்லாம் கொஞ்சம் கடன் வாங்கி தான் செஞ்சுருந்தாரப்பா, அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கஷ்டத்தையும் பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நான் அதே இடத்துல தான் ஒர்க் பண்ணேன். நம்மளுக்கு வேலை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வருஷத்துக்கு மேலே அங்கே தான் ஒர்க் பண்ணேன். அதில் என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு வந்து தூக்கம் இல்லாமையே இருந்தோன்னே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து பகலில் வந்து அப்படியே நைட்டில் நம்ம சாதனம் வேலை இல்லைனாலுமே தூக்கம் வர்றதில்லை, முடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. அதோட டேப்லெட்டு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப ஒரு மாதிரியான மாதிரி ஆகிட்டேன். யார்ட்டையுமே பேசாமல் ஒரு மாதிரி சைலண்ட் ஆனோடனே தான் எங்கள் அம்மா அப்பா முடிவு பண்ணாங்க, இதுக்கப்புறம் வந்து இந்த வேலை வேண்டாமா, வேலையை விட்டுறலாம், நீ வேறு ஏதாச்சும் அப்புறம் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து முடிவு பண்ணார். முடிவு பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் கூட காமிச்சாங்க. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, இவங்க மனசளவில் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக வேலையிலேயே இருந்ததுனால ரொம்ப இதாக இருக்கிறாங்க, அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது, நீங்கள் இதில் இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சிச்சு, சரி ஓகே இந்த நிலைமையிலேருந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து சரி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து அம்மா கிட்டெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து இப்போ தான் அந்த சூழ்நிலையிலேருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, சித்தப்பா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்து இதாக இருந்தாங்க. அப்புறம் மறுநாள் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஊருக்கு கிளம்புறதுக்கு கார்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு போகிறதுக்கு இங்கே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, ஏன் திடீர்னு வராங்கன்னு நினச்சிக்குவாங்க, என்ன நினப்பாங்களோ. ஆனால் அப்பா சொல்லிட்டாரு, இது மாதிரி நான் சும்மா ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்கிறதுனால தான் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து கொஞ்சம் சொல்லி சமாளிச்சிருந்தார். அதனால் எங்களுக்கும் கொஞ்சம்
எனக்கும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி அப்பா வந்து ஓரளவு சொல்லி சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்னென்ட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கார்லாம் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இங்கேருந்து ஒரு 8 hours ட்ராவல் பண்ணணும் எங்கள் சித்தப்பா ஊருக்கு. அது வந்து ஒரு தேனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் தான். அது வியூவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் போனது, கிட்டத்தட்ட போய் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். இப்போ தான் 7-8 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லலாம்.